பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். 1 Samuel 17:47 வாசிக்கிறேன். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். யாரு? தாவீது, சின்ன தாவீது. இவர் எதுக்கு யுத்த காலத்துக்குள்ள வந்தாரு? ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது வாலிபனாகிய தன்னுடைய மகனை ஈசாய் அழைத்து அவரிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். இராணுவத்தில் இருக்கிற உன் சகோதரர்களுக்கு இந்த பரிசு பொருட்கள் எல்லாம் நீ கொண்டு போய் பத்திரமா கொடுத்துட்டு திரும்ப வந்துரு அப்படின்னு சொன்னாரு. அந்த பொருட்கள் எல்லாம் தகப்பனார் கொடுத்த நல்ல பொருட்களை எடுத்துக்கொண்டு தாவீது தன் சகோதரர்களை பார்க்க போன இடத்துல ஒரு பெரிய பிரசங்கமே அங்கு பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறதே கிடையாது. அவருக்கு பட்டயமும் வேண்டாம், ஈட்டியும் வேண்டாம். ஒன்னே ஒண்ணு செய்தா போதும், யுத்தத்தை நம்ம கர்த்தர் கையில கொடுத்தோமானால் ஜெயத்தை கர்த்தர் நம் கையில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பெரிய பிரசங்கமே அங்கு பண்ணிவிட்டார். அதை செய்தும் காட்டினார். யுத்தத்தை கர்த்தர் கையில கொடுத்துட்டா அவர் என்ன செய்வாரா? ஜெயத்தை நம்ம கையில கொடுப்பாரா? பிரியமானவர்களே, இந்த வாலிபனாகிய சின்ன தாவீதுக்கு பயமே இல்லை. எதை பார்த்து பயம் இல்லை? ராட்சதனை பார்த்து பயம் இல்லை, அவனுடைய அலங்காரமான உடைய பார்த்து பயம் இல்லை. ஏன்? தேவன் மேல அவ்வளவு விசுவாசம். யுத்தத்தை என் தேவன் கையில கொடுத்துட்டா வெற்றி அவர் எனக்கு கொடுப்பார். அவருக்கு ஈட்டியும் தேவையில்லை, பட்டயமும் தேவையில்லை, என் தேவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அவருடைய ஒரு வார்த்தை போதும் எனக்கு வெற்றியை கொண்டு வரும். அவருடைய ஒரு பார்வை போதும், அவருடைய ஒரு தொடுதல் போதும், அவருடைய ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம், என்னை குறித்த ஒரு எண்ணம் போதும், எனக்கு வெற்றி கிடைக்கும். அவருக்கு தெரியும் எப்படி யுத்தம் பண்ணணும்னு சொல்லி. வலப்புறத்துல எனக்காக நின்று யுத்தம் பண்ணணுமா, அல்லது இடதுபுறத்துல நின்று என் கையை பிடிக்கணுமா, எனக்கு முன்னாடி போய் கோணலானதை செவ்வையாக்கணுமா, அல்லது எனக்கு பின்னாடி என்னை காக்கிறவரா என் கூட வரணுமா, எல்லாமே என் தகப்பனுக்கு தெரியும் என்று சொல்லி சின்ன தாவீது யுத்தத்தை கர்த்தர் கையில ஒப்படைக்கும்படி இஸ்ரவேலருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? நம்மில் அநேகர் இன்னைக்கு என்ன செய்யறோம்னா, இந்த கோலியாத்தை பார்த்து இந்த கோலியாத்து தேவனை விட பெரியவன் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அவன் அப்படி பொய் சொல்லுவான், அப்படி ஒரு ஷோ காட்டுவான், தேவனை விட கூட நான் வல்லமையானவன் அப்படின்னு பிசாசு ஒரு ஷோ காட்டுவான். அந்த ஷோவை பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் பயந்துடுறோம், நாமும் கூட பயப்படுறோம்ல. ஆனா அந்த வாலிபனாகிய சின்ன விசுவாச வீரன் தாவீதுக்கு ஒரு காரியம் தெரியும், இந்த கோலியாத்து பெரியவன் அல்ல, அவன் ஒரு ஜீரோ தான், என் தேவன் தான் ஹீரோ, அவருடைய கையில நான் என் யுத்தத்தை கொடுப்பேன், என் ஜனங்கள் இஸ்ரவேலருடைய யுத்தம் அதை நான் கொடுப்பேன், அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய யுத்தங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்துல கொடுப்போமா? என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் கடந்த காலங்களிலே யாரோடையும் யுத்தம் பண்றதே இல்லை. உண்மையில நியாயம் என் பக்கம் இருக்கும்போது கூட நான் யுத்தம் பண்ணினதே கிடையாது. வழக்க என் தேவனிடத்துல ஒப்புவிப்பது வழக்கம். அவர் எனக்காக யுத்தம் பண்ணதை, ஜெயத்தை என் கையில் கொடுத்ததை நான் பார்த்திருக்கிறேன். நீங்களும் உங்களுடைய யுத்தத்தை தேவனிடத்திலே கொடுத்து அமர்ந்திருந்து அவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லி பாருங்கள்.
ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகானாதா, ஆவியானவரே, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் எங்களுடையது. இதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்பினோம்னா அப்பா, யுத்தத்தை இன்னைக்கு நாங்கள் உங்கள் கையில் கொடுத்துட்றோம்ப்பா, நம்பி கொடுத்துட்றோம். நீங்கள் ஜெயத்தை மாத்திரம் எங்களுக்கு கொடுங்க. இந்த வருடம் முழுவதும் எங்களுக்காக எப்படி யுத்தம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். உங்களை நம்பி யுத்தங்களை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். பிசாசு பல வழிகளில் கண்ணிகளை வைத்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு, அவருடைய ரகசிய ஆலோசனைகளை எல்லாம் முறியடித்து, என் ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலையாக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.